Soil and Health presents Home Composting using Aerobic Method. காத்தோட்டத்தால் வீட்டிலேயே இயற்கை உரம் செய்ய போகிறோம். பிளாக் கோல்டுன்னு சொல்லப்படுற இந்த இயற்கை உரத்தை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏரோபிக் கம்போஸ்டிங் செய்ய முக்கியமாக 5 பொருள் வேணும். முதல்ல ஒரு கண்டெய்னர், பிளாஸ்டிக் இல்லைன்னா மண்பானை இல்லைனா மெட்டல் மெஷ்ஷாக இருக்கலாம். ரெண்டாவது காத்தோட்டம். காத்தோட்டத்துக்காக கண்டெய்னர் கீழ்ப்பக்கம் ஒரு 10 மில்லிமீட்டர் அளவு தோலை போட்டுக்குங்க. மேலே சைடில் ஒரு 3 மில்லிமீட்டர் அளவு சின்ன சின்ன ஓட்டையாக போட்டுக்குங்க. இந்த தொலை போட்ட கண்டெய்னரை ஒரு வளையத்து மேலே வைங்க. அந்த வளையத்தை ஒரு 16 இன்ச் பிளேட்டில் வைங்க. இந்த வளையம் பாட்டம் சர்க்குலேஷன் கொடுக்கும். மூணாவது க்ரீன்ஸ் அண்ட் ப்ரவுன்ஸ். க்ரீன்ஸுன்னு சொல்கிறது சமையல் கழிவு. கிச்சன் வேஸ்டில் ஈரப்பதம் நிறைய இருக்கும். அந்த ஈரப்பதம் எப்பயுமே ப்ராப்ளம். சமையல் கழிவில் இருக்கிற ஈரப்பதத்தை உரியணும்னா ப்ரவுன்ஸ் தேவைப்படும். ட்ரை லீவ்ஸ் ஒரு ப்ரவுன், அதை நல்லா தூளாக்கிக்குங்க. உலர்ந்த இலையை தவிர மற்ற ப்ரவுன்ஸ் பார்த்தீங்கன்னா கோகோபீட், அனிமல் மன்யூர், கம்போஸ்ட். நாலாவது கம்போஸ்டிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இது கம்போஸ்டிங் ப்ராசஸை வேகப்படுத்தும். இதுக்கு பயோக்ளீன் கோகோபீட் பிரிக்கை யூஸ் பண்ணலாம். கம்போஸ்டிங் மைக்ரோப்ஸோடு இன்ஃப்யூஸ் ஆகி தான் இந்த பிரிக் வரும். 1.5 லிட்டர் தண்ணியை மெதுவாக ஊற்றி கோகோபீட்டை ஓவர் நைட் ஊற வைங்க. கோகோபீட்டில் 1.5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணாலும் கிச்சன் வேஸ்டில் இருக்கிற மாய்ச்சரையும் இது அப்சார்ப் பண்ணும். அஞ்சாவது, இந்த ஹோம் கம்போஸ்டர் வைக்க வீட்டில் ஒரு இடம், மழை விழாத இடமாக பார்த்துக்குங்க. இது சாண்ட்விச் லேயரிங் ப்ராசஸோட டயக்ராம். இப்போ டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். புலர்ந்த இலை கோகோபீட் போட்டு கீழே ஒரு 5-6 இன்ச் லேயர் செஞ்சுக்கோங்க. கிச்சன் வேஸ்ட்டை மொத்தையாக போடாமல் நல்லா பரப்பி விட்டுக்கணும். சாதம் கட்டியாக இருந்தால் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. சாம்பார் தண்ணியாக இருந்தால் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு சாலிட்ஸை மட்டும் போடணும். பழங்காயோட தோலை சின்ன பீஸாக கட் பண்ணி பரப்பி போடணும். லம்ஸாக இருந்தால் எனரோபிக்காகி கெட்ட வாடை வரும். அடுத்தது ப்ரவுன் லேயரை ரிப்பீட் பண்ணுங்கள். ப்ரவுன்ஸ் லைக் கோகோபீட், கம்போஸ், க்ரஷ் ட்ரை லீவ்ஸ். கண்டெய்னரை மூடி மழைப்படாத இடமா வைங்க. பால்கனி, மாடிப்படிக்கு கீழே இல்லைனா கராஜ், எக்ஸ்டெண்டட் விண்டோஸில். அடுத்த நாள் சேர்கிற கிச்சன் வேஸ்ட்டை ஏரோபிக் கம்போஸ்டரில் ஆட் பண்ணிவிட்டு கவர் இட் வித் ப்ரவுன் லேயர். பக்கெட் ஃபுல்லாகிற வரைக்கும் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். எத்தனை பீன்ஸ் தேவைங்கிறது ஃபேமிலி சைஸை பொறுத்தது. வழக்கமாக 2 பீன் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். முதல் பீன் ஃபுல்லாச்சுன்னா ஸ்டார்ட் வித் செகண்ட். செகண்ட் ஃபுல்லாகும்போது முதல் பீன்லேருந்து கம்போஸ்டை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஆரம்பிக்கலாம். ஃபேமிலி சைஸ் பெருசுனா 30 அல்லது 50 லிட்டர் ட்ரம் பேர் சரியாக இருக்கும். மெட்டல் மெஷ் தியா கம்போஸ்டர் இஸ் ஆல்சோ குட் ஃபிட் ஃபார் லார்ஜர் ஃபேமிலிஸ். 30-40 நாளில் பின்குள்ளே இருக்கிற மெட்டீரியல் ஒரு 40% குறைஞ்சிருக்கும். நல்ல கிளறினா மண் வாசனை அடிக்கும். தார்பாலின் ஷீட்டில் பரப்பி செமி கம்போஸ்டட் பெரிய சங்க்ஸாக இருந்தால் அதை எடுத்து அடுத்த பாட்டம் லேயராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 1 கிலோ கிச்சன் வேஸ்ட்னா 30 நாளைக்கு 30 கிலோ, அது கம்போஸ்டாக மாறும்போது 8-10 கிலோ வரைக்கும் கிடைக்கும். ஒரு 5 கிலோ கம்போஸ்ட்டை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க.
அடுத்த கம்போஸ்டிங் சைக்கிளில் ப்ரௌன் லேயரிங் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். மீதி இருக்கிற 5 கிலோவை காய்கறி வளர்க்க பயன்படுத்துங்க. செடியை சுற்றி மாய்ஸ்ட் கம்போஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை சாயில் போட்டு கவர் பண்ணுங்கள். ஹாப்பி கம்போஸ்டிங்.